வெல்கம் டு ஃபேட்டிமா குக்கரி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சவச்சோ பொரியல் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஒரு சின்ன கப் வந்துட்டு சவச்சோ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் வந்துட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி இலை அப்புறம் வந்துட்டு ஒரு கால் கப் வந்து தேங்காய் கடுகு சீரகம் எண்ணெய் பெருங்காயம் உப்பு இவ்வளோதான் தேவை இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடுகு உடனே ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கறிவேப்பில் ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம் நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சௌச்சவ் வந்துட்டு சேர்த்துக்கலாம் சௌச்சவ் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருலாம் அப்புறம் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கால் கப் வந்துட்டு தண்ணி சேர்த்து மறுபடியும் கிளறி விடலாம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு தான் வேக வைக்கணும் நம்ம அப்போ தான் வந்துட்டு கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரும் அது மாதிரி கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும் இப்போ வந்துட்டு சவுச்சம் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு அதே அளவுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பும் நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பருப்பும் வெந்துருச்சு நல்லா காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு கால் கப்பு வந்துட்டு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம் இப்போ கிளரி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் நம்மளோட சவச்சோ பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிச்சு மல்லிகளை சேர்த்துக்கலாம் இந்த சவச்சோ பொரியல் வந்துட்டு சாம்பார் ரசம் வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபேட்டிமா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ